ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர கர்நாடகாவில் ஒரு பெரிய மருத்துவர் இருந்தார் அவர் ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவம் பண்ணுவார் அப்படி ஒரு புனித சேவை பண்ணிட்டு இருந்தார் பத்தி பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சு மகாபெரிவா அவரை வலிய ஆட்கொண்டார் ஒரு முறை அவர் தன் மனைவி குழந்தைகளோட ஒரு நெடுஞ்சாலை வழியாக ராத்திரி நேரத்தில் காரில் போயின்னு இருந்தார் திடீர்னு பலத்த மழை ஆரம்பிச்சுடுத்து அந்த இருட்டில் கார் போக வேண்டிய பாதை கூட தெரியல கார் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அபாயகரமாகவும் இருந்தது ரொம்ப நிதானமாக தான் கார் ஓட்ட வேண்டி வந்தது அந்த இருட்டில் ராத்திரி பதினோரு மணிக்கு கொற்ற மழையில் எப்படியோ ஒரு சின்ன கிராமத்துக்கு டாக்டர் வந்து சேர்ந்துட்டார் முன்னேற்பாடு இல்லாமல் பயணம் மேற்கொண்டதாலேயும் எதிர்பாராத பெரிய மழையினாலையும் அவ சாப்பிட்றதுக்கு எதுவும் கொண்டு வராத நிலையில் பசி வேற வாட்ட ஆரம்பிச்சிது அந்த கிராமத்தில் ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்குமான்னு பார்த்தார் அந்த நடு அதுக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீட்டில் பிரகாசமாக லைட் எரிஞ்சுட்டு இருந்தது அந்த வீட்டுக்கு முன்னாடி சிலர் யாரையோ எதிர்பார்த்து காத்துன்ட்ருந்தா வீட்டு கதவும் திறந்துருந்தது டாக்டர் அந்த வீட்டு வாசலில் காரை நிறுத்தினார் காரை விட்டு இறங்கி அந்த வீட்டை நோக்கி போனார் அங்கே நின்றுருந்தவா கிட்ட இந்த பகுதியில் சாப்பிட ஏதாவது ஹோட்டல் இருக்கா ராத்திரி தங்குறதுக்கு விடுதி ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டார் உடனே அதுக்கான பதிலை சொல்லாமல் அங்கே நின்றுண்டிருந்தவா எல்லாம் அவர் டாக்டரா குடும்பத்தோடு வந்திருக்காரான்னு பதிலுக்கு கேட்டதில் டாக்டருக்கு ஆச்சரியம் ஆமாம் நான் ஒரு டாக்டர் குடும்பத்தோடு வந்திருக்கேன்னார் உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாம் காத்துன்னு அப்படின்னு அவ சொன்னப்போ டாக்டருக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒருவேளை வேற யாருக்கு பதிலாவோ தன்னை தப்பாக நினச்சிண்டு இப்படி சொல்கிறாளோன்னு நினைச்சார் அவள் உறுதியாக ரெண்டு மணி நேரமாக உங்களுக்காக தான் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி உள்ள அழைச்சிட்டு போனான் உங்களுக்கு சாப்பாடு தயாராக இருக்குது முதல்ல உள்ளே வந்து சாப்பிட உட்காருங்கோ அப்படின்னு அவளுக்கு உபச்சாரம் பண்ணார் ஒருவேளை தங்கிட்ட இதுக்கு முன்னாடி வைத்தியம் பார்த்துட்டவாளாக இருக்குமோ டாக்டருக்கு ரொம்ப குழப்பம் நம்மள யாருன்னே தெரியாது இப்படி உபச்சாரம் பண்ணுறாளேன்னு அவர் ரொம்ப ரொம்ப குழம்பி போயிட்டார் அதை அவட்டையே கேட்டார் ஆனால் அவளோ முதல்ல சாப்பிடுங்கோ குழந்தைகள் பசியோடு இருக்கா சாப்பிட்டுட்டு தூங்கட்டும் அதுக்கப்புறம் உங்கள் சந்தேகத்துக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு போட்டா எல்லாரும் சாப்பிட்டு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் அந்த விஷயத்தை அவள் எல்லோரும் சொன்னான் மகாபெரிவா எங்கள் கிராமத்து வழியாக பக்கத்து ஊருக்கு போய் தங்க போகிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிது மகா பெரியவாளுக்காகவும் ஸ்ரீமடத்தில் இருக்கிறவாளுக்காகவும் நாங்கள் சமையல் பண்ணி காத்துட்ருந்தோம் பெரியவா இந்த பக்கம் வந்த உடனே ஓடிப்போய் எங்கள் கிராமத்தில் வந்து தங்கிட்டு அப்புறம் கிளம்பலாம்னு வேண்டின்றோம் ஆனால் பெரியவா மழைக்கு முன்னாடி அடுத்த ஊருக்கு நாங்கள் போய் சேர்ந்தாகணும் அதனால் இப்போ வர முடியாது அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னார் இருந்தாலும் இன்றைக்கி ராத்திரி ஒரு டாக்டர் தன்னோட காரில் குடும்பத்தோடு அகாலத்தில் வருவார் அவருக்கு உபஜாரம் பண்ணி வேணுங்கிறது எல்லாம் செய்யுங்கோ அப்படின்னு அன்பா உத்தரவிட்டு போனார் அந்த மகான் சொன்னதால் உங்களை எதிர்பார்த்து காத்துன்னு இருந்தோம் ரொம்ப நேரமானதுனாலையும் மழை கொட்டுறதுனாலையும் நீங்கள் எப்போ வருவேளோன்னு பயத்தோடு ரெண்டு மணி நேரமாக நீங்கள் வாசல்லையே நிற்கிறோம் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் பெரியவாளோட உத்தரவை நாங்கள் நிறைவேற்றிட்டோங்கிறதுல நாங்கள் ரொம்ப பாக்கியமாக உணர்கிறோம் அப்படின்னு அவ சொல்லிட்டே போக டாக்டர் ஆச்சரியத்தில் சம்பித்து போயிட்டார் யார் அந்த ஸ்ரீபிரிவா எப்படி தான் இந்த வழியில் வரப்போகிறதும் அகாலத்தில் பசியோடு மழையில் மாட்டின்ட்டு திண்டாட போகிறதும் அவருக்கு எப்படி தெரிஞ்சுது அந்த மகான் சாட்சாத் தெய்வமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் கூடவே வேர்விட்டு வளர்ந்தது ஈர்த்து என்னை ஆண்ட எந்தை பெருமானேன்னு சிவபுராணத்தில் வரும் அந்த மாதிரி ஈர்த்து ஆட்கொண்ட அந்த பெருங்கருணையினால அந்த டாக்டர் ஸ்ரீ மகா பெரிவாங்கிற தெய்வத்தை அதுக்கப்புறம் பற்றி கொண்டு பெரியவாளுட பக்தராகிற பாக்கியத்தை அடைஞ்சார் கடவுளை தேடி நாம போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் நல்லவாளா இருந்து நம்மளோட கடமைகளை சரிவர நாம செஞ்சுட்டு இருந்தா நம்மளை தேடி கடவுள் வருவார் இல்லை நாம் கடவுளை தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவரே உருவாக்கி நம்மளை ஏற்றுப்பாருங்கிறதுக்கு விட பெரிய ஆதாரம் ஒன்றுமே தேவையில்லை ஸ்ரீ பெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர